உக்ரைன் தலைநகர் கீவை அடுத்து இரண்டாவது பெரிய நகராக கருதப்படும் கார்கிவை சுற்றி வளர்த்து ரஷ்ய படைகள் பயங்கர தாக்குதலை நடத்தி வருகின்றன. அவர்களுக்கு உக்ரைன் இராணுவத்துடன் இணைந்து பொதுமக்களும் பதிலடி கொடுத்து வருகின்றனர். இதனால் அங்கு போர் சூழல் தீவிரமாகியுள்ளது. இதனை கருத்தில் கொண்டு அங்குள்ள இந்தியர்களை உடனடியாக கார்கிவிலிருந்து வெளியேறும்படி இந்திய தூதரகம் அவசர அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. அதில் பேருந்து ரயில் வசதி இல்லை என்றாலும் கூட பரவாயில்லை, கார்கிவிலிருந்து நடந்தாவது வெளியேறி விடுங்கள். கார்கிவ் நகருக்கு அருகில் இருக்கும் டெசோஷின், பபாயி உள்ளிட்ட நகரங்களுக்கு விரைவில் இடம்பெயருங்கள் என அந்த அறிவிப்பில் இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் கொரோனா தொற்று பரவல் கடந்த சில வாரங்களாக மலமளவென சரிந்து வருகிறது. தினசரி பாதிப்பு 400 கீழ் வந்துள்ளது. இதனால் தற்போது அமலில் உள்ள கட்டுப்பாடுகளில் மேலும் பல தளர்வுகளை அறிவித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். நாளை முதல் வரும் 31 தேதி வரை கட்டுப்பாடுகளில் விதிக்கப்பட்டுள்ள புதிய தளர்வுகள் அமலில் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மார்ச் 3 தேதி முதல் சமுதாய, கலாச்சார, அரசியல் கூட்டங்களுக்கு அனுமதி என தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருமணம் உள்ளிட்ட நிகழ்ச்சிகளில் 500 வரை பங்கேற்க தமிழ்நாடு அரசு அனுமதி அளித்துள்ளது. இறப்பு சார்ந்த நிகழ்வுகளில் அதிகபட்சம் 250 வரை பங்கேற்கலாம். திருமணம், இறப்பு நிகழ்வுகளை தவிர அனைத்து நடவடிக்கைகளுக்கான கட்டுப்பாடுகளையும் தமிழக அரசு நீக்கியது. கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளுக்கு விதிக்கப்பட்ட இதர கட்டுப்பாடுகள் விலக்கிக் கொள்ளப்படுகின்றன என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் நடந்த ஊழல் முறைகேடுகளை விசாரிக்க 1 ஆணையத்தை அமைத்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. ஓய்வு பெற்ற IAS அதிகாரி டேவிதர் தலைமையில் 1 ஆணையம் அமைத்து உத்தரவிடப்பட்டுள்ளது. ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் நடந்த முறைகேடுகள் குறித்து விசாரணை நடத்தி 3 அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 10, 11 மற்றும் 12 வகுப்பு பொதுத் தேர்வுக்கான அட்டவணை வெளியானது. +2 பொதுத் தேர்வு மே 5 தேதியும், 10 வகுப்பு பொதுத் தேர்வு மே 6 தேதியும், 11 வகுப்பு பொதுத் தேர்வு மே 9 தேதியும் தொடங்குகிறது. 10, 11 மற்றும் 12 வகுப்புகளுக்கான செய்முறை தேர்வு ஏப்ரல் 25 தேதி தொடங்குகிறது. 10 வகுப்பு பொதுத் தேர்வு மே 6 தேதி முதல் மே 30 தேதி வரை நடைபெறுகிறது. 11 வகுப்பு பொதுத் தேர்வு மே 9 தேதி தொடங்கி மே 31 தேதி வரை நடைபெறுகிறது. +2 பொதுத் தேர்வு மே 5 தேதி முதல் 28 தேதி வரை நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரயில் பேருந்து சேவையை பயன்படுத்த உக்ரைன் நாட்டினருக்கே முன்னுரிமை அளிக்கப்படுவதாக இந்திய மாணவர்கள் புகார் அளித்துள்ளனர். கார்கிவ் ரயில் நிலையத்தில் காத்திருக்கும் 1000 மாணவர்களில் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்கள் 300 என்பது குறிப்பிடத்தக்கது. எல்லையை கடக்க யார் முதலில் வருகிறார்களோ அவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படுகிறது என உக்ரைன் அரசு இதற்கு விளக்கம் அளித்துள்ளது. முதலில் வருபவர்களுக்கு முன்னுரிமையை தவிர நிற இன பாகுபாடு காட்டவில்லை எனவும் தெரிவித்துள்ளது. உக்ரைனில் கர்நாடக மாணவர் நவீன் உயிரிழந்ததற்கு நீட் தேர்வே காரணம் என அம்மாநில முன்னாள் முதலமைச்சர் குமாரசாமி விமர்சனம் செய்துள்ளார். பள்ளியில் 97% மதிப்பெண் பெற்ற மாணவன் நவீன் நீட் தேர்வு காரணமாக இந்தியாவில் மருத்துவம் படிக்க முடியாமல் உக்ரைன் சென்றுள்ளார் என கூறியுள்ளார். உக்ரைனிலிருந்து இதுவரை 17,000 இந்தியர்கள் மீட்கப்பட்டுள்ளனர் என வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் அரிந்தம் பக்ஷி தெரிவித்துள்ளார். மேலும் இந்தியர்களை மீட்க தொடர் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. உக்ரைனிலிருந்து இந்தியர்கள் வெளியேறுவது அதிகரித்து வருகிறது. உக்ரைனில் படிக்கும் இந்திய மருத்துவ மாணவர்களின் படிப்பை முடிக்க உதவி செய்யப்படும் என மத்திய இணையமைச்சர் VK சிங் தெரிவித்துள்ளார். மருத்துவ மாணவர்களின் படிப்பை தொடர இந்திய அரசு நடவடிக்கை எடுக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.